கைஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே ஒரு நல்ல ட்ராமா, ஒரு நல்ல ஒரு மூவி பார்த்த ஃபீல் வரும். ரொம்பவே சின்ன ட்ராமா தான், வேகமாகவே முடிஞ்சிடும். ட்ராமாவோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஹீரோ ரொம்பவே பொறுப்பான ஒரு ஆள். அவர்கிட்ட ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ஃபீலிங்ஸே இல்லாத ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு பொறுப்பே இல்லாமல் இருக்கிற ஒரு ஹீரோயினி படுற கஷ்டத்தை தான் எடுத்துக்கொடுற மாதிரி இந்த ட்ராமா அமைச்சிருக்காங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. நல்லா வீடியோ பார்க்குறாங்க, ஃபோனில் தான் வீடியோ பார்த்துட்டு அப்படியே சிப்ஸ் சாப்பிட்டுட்டு சோபாவில் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இதுதான் ஃபுல் டைம் வேலையாகவும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, வாடி நம்ம வந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஹீரோயினியும் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ஹோட்டலுக்கு போய் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்காது, ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்டு இருக்கும். அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்லாம் என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க, எப்படி எப்படிலாம் வச்சுக்கிறாங்க, மேரேஜ் ஆனவங்க நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களாம் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் இப்படி பார்த்துக்கிட யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க. அப்போ மொத்தத்தில் ஒருத்தர் நல்லா அடி வாங்கிட்டு இருப்பான் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டக்க. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவரை பார்த்தோடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும், என்னமா அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போது அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ மேலே தண்ணி அள்ளி ஊற்றிடுவாங்க. கிளாஸில் இருந்த தண்ணியை அவங்க அவரோட மூஞ்சிலே ஊற்றிட்டு, நிலா ஒரு மனுஷன் ஆக்கும், ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோன்னு இப்படி கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக இருந்துச்சு போயிடுவாங்க. ஹீரோயினி இதை பார்த்துட்ருக்கதை பார்த்தோடனே ஹீரோ ஹீரோயினியை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே வணக்கத்தை வச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு உள்ளக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், என்னமா அடி வாங்குறான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. நினச்சி பார்த்துட்டு மறுநாள் தான் காமிப்பாங்க. மறுநாள் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹீரோயினி ஒரு ஓவியராக ட்ராயிங் வரைகிறவங்களாக இருப்பாங்க. அந்த ட்ராயிங்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்ருப்பாங்க. யார்கிட்டனா ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட காமிச்சிட்ருப்பாங்க. என் ட்ராயிங்கை வந்து நீங்கள் வச்சுட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லிடுவார், உங்களோட ட்ராயிங் வந்து ரொம்பவே மொக்கையாக இருக்குது, அதுவும் பழைய டிசைனாக இருக்குது, கார்ட்டூன்லாம் வரைகிறீங்க ஆனால் கார்ட்டூனில் வந்துட்டு நல்ல ஒரு ஃபீல் குட்டே வர மாட்டேங்குது, இதெல்லாம் நீங்கள் கேட்குற காசுக்கு நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவார். சொன்னோடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அப்படின்னா சரி நீங்கள் எடுக்கிற காசுக்கு எடுத்துகிட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லிடுவார், இல்லவே இல்லை, நீங்கள் போய் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணி நல்ல ட்ராயிங்காக வரைங்க, ஏன் இப்படி மொக்கையாக வரைஞ்சிட்டு வரீங்க, இந்த ட்ராயிங் வந்து எனக்கு வேணுமே வேணாம் சொல்லிடுவார். உடனே ஹீரோயினை வந்து ஒரு ஆளை போய் பார்த்து பேசுவாங்க. பேசி அவர்கிட்ட பேசி எப்படியாவது ஒரு நல்ல புக்கை வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, நைட்டு ஹீரோயினியை டின்னர் கூப்பிடுவார். ஹீரோயினியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோ கூட தான் உட்காந்துருப்பார். அந்த ஆள் ஹீரோ அங்கே இருப்பார். ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் ஹீரோயினியை கூட்டிகிட்டு போயிருப்பார். அது தெரியாமல் ஹீரோயினி அங்கே போனோன்னு தான் பார்ப்பாங்க. ஐயோ இது அவன்ல, அந்த பிள்ளைட அடி வாங்கினவன் தானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு அங்கே அவங்களும் உட்காந்துருப்பாங்க. எப்படி போகிறது வர்றேன்னு சொல்லிட்டு அதனால உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும் போது ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்போது அந்த ட்ராயிங் வரைய கூட்டிகிட்டு வந்தான்ல, அவன் கூட இருக்கிறவன் சொல்லுவான், ஹீரோவை பார்க்க தான் நாங்கள் உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தோம், ஹீரோக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். சொன்னோடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும், என்னடா வந்தோடனே மேரேஜே சொல்கிறீங்க, ஒரு லவ்வெல்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவும் பேச ஆரம்பிப்பார், ப்ளீஸ் என்னை வந்து நீ மேரேஜ் மட்டும் பண்ணிக்கோ, ஒரு 6 மந்த்துக்கு மட்டும் மேரேஜ் பண்ணிக்கோ, அது மட்டும் எனக்கு போதும் என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்னோடனே ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும், என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்துடுவாங்க. வந்தால் ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, எப்போ வருவாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வெளியே வந்து பார்த்தோடனே ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு தெரிச்சு ஓடுவாங்க. ஹீரோ பின்னாடியே வந்து, ப்ளீஸ் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன், நீ கேட்குறதுலாம் நான் உனக்கு பண்ணித்தரேன், என் கூட வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் மட்டும் இரு, என்னோட ஃபேமிலிலாம் நம்பணும், அதுக்காக தான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். சொன்னோடனே ஹீரோ எனக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். பக்கத்தில் இருக்க கிளாஸில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து ஹீரோவோட ஃபேஸில் இவங்களும் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி அவங்க டேபிளில் உட்காந்துருந்தாங்களே, அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை தான் போய் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோனில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே முடியல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினி அங்கே சொல்லிட்டு, நான் வேகமாகவே போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ ஹீரோ சொல்வார், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் வேணால் அவங்கள விட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை விடுறதுக்காக கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாவை தான் பார்த்துட்ருப்பாங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து ஹீரோயினி டாக்டரை போய் பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி
கேட்குறதுக்காக போயிடுவாங்க. போய் டாக்டரை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோ வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பார்ல, என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நானும் ஹீரோனியும் டேட்டிங் பண்ணுறோம், நாங்கள் ரெண்டு பேரும் வேகமாக மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட போய் சொல்லிடுவார். ஹீரோயின் வந்து பேசும்போது அவங்க அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உன்னை நினச்சி தான் நான் வந்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன், நான் வந்து இப்படி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போக போக எனக்கு உன்னை பார்க்கும்போது தான் கவலையாக இருக்கும், உனக்கு நல்ல லைஃப் கூட அமைச்சு கொடுக்காமல் நான் அப்படி உடம்பு சரியில்லாமல் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவேன். பரவாயில்ல, இவன் வந்து நல்ல ஒரு பையனாகவே இருக்கான், நீ இவனே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, என்னடா உளறி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ வேணால் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க, எனக்காக என் முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஹீரோ அப்படியே அந்த ஃபார்மை பேக்குள்ளேயே வச்சுட்டு சுற்றுவார் போல், அந்த ஃபார்மை எடுத்து நான் வந்து ஃபார்ம்லாம் ரெடியாக தான் வச்சுருக்கேன், ஹீரோயின் ஓகே சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோடனே ஹீரோயின் அப்படியே வேணாம் வேணாம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஃபார்மை எடுத்து வச்சுட்டு சைன்லாம் போட்டுட்டு, நீ சைன் போடுமா அப்படின்ற மாதிரி நீட்டிடுவார். ஹீரோயினால் ஒன்றுமே சொல்ல முடியாது, அவங்க அம்மா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைன் போட்டுருவாங்க. சைன் போட்டு வெளியே வந்துட்டுருப்பாங்க. அப்போது ஹீரோயினி அந்த ஃபார்மை கேட்டு ரொம்பவே தொல்லப்படுவாங்க. ஃபார்மை வந்து நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக அந்த ஃபார்மை கொடுத்துறேன், இதெல்லாம் வந்து செல்லவே செல்லாது, நீ என்னை வந்து ரொம்பவே போங்கு பண்ணி ஏமாத்துற, ப்ளீஸ் அந்த ஃபார்மை கொடுத்துரு அப்படின்னு வந்து ஹீரோயினி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லிடுவார், இல்லை நான் தரமாட்டேன், நான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் வரைக்கும் சைன் வாங்கின ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும்தான், எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்த்து தெரிச்சு தான் ஓடுதுங்க, நீ தான் ஃபார்ம் வரைக்கும் சைன் போட்டிருக்க, நான் உன்னை விட மாட்டேன், ப்ளீஸ் இந்த ஃபார்மை மட்டும் கேட்காத அப்படின்ற மாதிரி கேட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயினி கொடுத்தாவே கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து பிடுங்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. போயிட்டு வீட்டில் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து மலேசியாவில் இருக்கேன், ரொம்பவே ஜாலியாக இருக்கேன், நீயும் இங்கே வந்துடுற செம்மையாக இருக்கும், நான் உன்னை பார்த்துக்கிறேன், இங்கே வர செலவு மட்டும் நீ பார்த்துக்கோ, இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ஆசை வந்துடும், சரி நம்ம மலேசியாவது போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் விற்க ஆரம்பிப்பாங்க. வீடையும் சேல் பண்ணிடுவாங்க. சேல் பண்ணிவிட்டு ரோட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. காசு பத்தாது அவங்களுக்கு போகிறதுக்கு, ஏதோ கொஞ்சம் காசு தான் கிடச்சிருக்கும் வீடை விற்றதில், ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ அங்கே வருவார். வந்துட்டு ஏன் தனியாக உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஹீரோயினி சொல்லுவாங்க, இல்லை நான் தனியாலாம் உட்காரலே இந்த வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்க. காலிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ரொம்பவே பசிக்கும். அப்படியே போகிற வழியில் வயிற்று பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருவாங்க. ஹீரோ புரிஞ்சுப்பார், உடனே அவங்கள அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சமைக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேரும் அவருக்கு சமைச்சு கொடுப்பாரு. சமைச்சு கொடுக்கும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு, என்ன சொல்வாரு அப்படின்னா, நீ வந்து என் வீட்டில் வேணால் ஸ்டே பண்ணிக்கோ, ஆனால் ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கணும், அது மட்டும் ஒத்துக்கிட்ட அப்படின்னா நீ என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினி சொல்லுவாங்க, இங்கே இருக்கிறதே ஒரு ரூம் தான், அதில் எப்படி ரெண்டு பேர் ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் வேணால் வெளியே பார்க் இருக்குல்ல அங்கே படுத்துப்பேன், நீ ரூம்குள்ளே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினி வீட்டில் வேணுமே வேணாம், நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற அந்த டீலுக்கே நான் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோடனே ஹீரோ சொல்வார், அப்படின்னா சரி இன்னைக்கு ஒரு நாள் வேணால் நீ இங்கே சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ணிக்கோ, மறுநாள் கிளம்பிடணும், நான் எனக்கு வந்து மனசெல்லாம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு அந்த டீல் வந்து ரொம்பவே முக்கியம், அதனால் உனக்கு நான் வீட்டில் இடம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிடுவார். ஹீரோயினியும் நல்லா யோசித்து பார்ப்பாங்க, ஒரு 6 மாதம் தானே நம்மளும் இந்த ஊரை விட்டு கிளம்பி மலேசியா போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், அப்புறமே நம்ம இங்கேருந்து இங்கே இந்த டீலுக்கு ஓகே சொல்லாமல் அவரையும் கஷ்டப்படுத்தணும், நம்ம வேணால் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிவிட்டு ஏதாவது பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இங்கேருந்து போகலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோட்டு தான் போவாங்க. போய் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் இருக்குல்ல அதை கையில் கொடுத்து சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஃபார்மை வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஃபார்ம் வேணாம், இந்த ஃபார்மில் இருக்கிறபடி நான் வந்து ஓகே சொல்கிறேன், உங்கள் கூட நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் நான் ரிங்கெல்லாம் மாற்றிக்கவே மாட்டேன், சும்மா நம்ம லிவிங் டுகெதர் இருக்க மாதிரி இருந்துக்கலாம், நான் வந்து 6 மாதத்தில் மலேசியா போயிடுவேன், 6 மாதம் வரைக்கும் தான் உங்களுக்காக, எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேட்டோடனே ஹீரோவும் அப்படி என்ன சொல்லுவார், ஓகே தானே சொல்லுவார், அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில்லாம் காமிக்கிறாங்க. காலை ஹீரோ அவங்கள வந்து ஒரு ரிச்சான வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். ஹீரோயினுக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே அழகாக இருக்குது, யார் வீடுன்னு கேட்டோடனே ஹீரோ சொல்லிடுவார், இதுதான் என்னோடய சொந்த வீடு, நான் சும்மா அங்கே வந்து தெருக்குள்ளே இருக்கிறதுனால பர்மனெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கேன், இது அவுட்டரில் இருக்கும், நல்ல ஒரு நல்ல லைஃப் இருக்கும், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இங்கே வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருப்பாரு. ஹீரோயினையும் சுற்றி பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ஒரு பெரிய நோட் எடுத்து ஹீரோயினிக்கு கொடுப்பாரு.
கொடுத்து என்ன சொல்வார்னா, இங்கே இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டையும் நல்லாவே நோட் பண்ணிக்கோ, இந்த பாயிண்ட் படி நீ கண்டிப்பாக நடந்துக்கணும் எல்லாருக்கிட்டக்கையும், நானும் எல்லாருக்கிட்டக்கையும் நீ சொல்கிற மாதிரி நடந்துப்பேன், யாருக்கிட்டக்கையும் நீ தான் நான் தான் உன்னை லிவிங் டுகெதர் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நீயும் அது மாதிரி யார்கிட்டையும் சொல்லவே கூடாது, நம்ம இப்படி சீக்ரெட் மேரேஜ் பண்ணியிருக்கோம், சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரோ நான் யாரோ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவார். ஹீரோயினியும் எனக்கும் ஓகே தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது ஹீரோயின் நீ சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இப்படி மலேசியா போகிறதுக்காக காசு சேர்த்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோ சொல்லுவார், நான் வந்து உனக்கு 50,000 ஓன் வந்து தரேன், 6 மந்த் நீ என் கூட ஒழுங்காக இருந்துட்டு அப்படின்னா நான் 50,000 ஓன் உனக்கு தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். சில உடனே ஹீரோனியும் சரி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நீ ஆனால் நீ சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் அதுலேருந்து கழிச்சுப்பேன், வீட்டு வாடகை சாப்பிட்றது எல்லாமே நான் அதுலேருந்து கழிச்சுப்பேன், அது போக தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். வச்சிரும் உடனே கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளுக்கு 50,000 ஓன் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல டிக்கெட்டாக புக் பண்ணியே நான் மலேசியா போகலாமே அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் நைட்டு தூங்க போயிடுவாங்க, தூங்க போயிட்டு காலில் தான் காமிப்பாங்க. காலைல விடியும் போது ஹீரோவோட ரூம்லேருந்து அலாரம் அப்படி அடிக்கும், ரொம்பவே சத்தமாக அடிக்கும், ஹீரோனிக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகிடும். வெளியே உள்ளக்க வந்து பார்ப்பாங்க, பார்த்தா ஹீரோ தலைகளோ படுத்து கட்பார், 3 அலாரம் வச்சிருப்பார், 3 அலாருமே மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கும், ஆனால் அவர் எந்திரிக்கவே மாட்டார். ஹீரோனி போய் டோரை திறந்ததுக்கப்புறம் தான் அவர் மெதுவாக எந்திரிச்சு வெளியே வருவார். ஹீரோனிக்கு இது ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆஃபீஸ் ரூம் போன ஆஃபீஸ் போயிடுவாங்க, அவங்களும் கிளம்பி ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். நான் காலைல வெள்ளனே இப்படி அலாரம் அடிச்சு எந்திரிச்சதுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும், ஆஃபீஸில் ஒழுங்காகவே ஒர்க் பார்க்க முடியாது. வேகமாகவே கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க, வீட்டுக்கு வந்து ஓவனில் என்னமோ வச்சு சூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஓவன் ரொம்ப லிப்பேர் ஆகி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சவுண்டை கேட்டு ஹீரோ வேகமாக கீழே வந்து பார்ப்பார், என்ன ஓவனில் சவுண்டு வருது வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பார். அப்போது ஹீரோயினி சொல்லுவாங்க, நான் இப்படி வச்சேன் அதனால தான் சவுண்டு வருது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும். என்ன சொல்வார் அப்படின்னா, நீ இப்பெல்லாம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னா நான் உன்னோட ஓனெல்லாம் குறைப்பேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற ஒவ்வொரு இதுக்குமே நான் காசு எடுப்பேன் உங்ககிட்ட கருந்து அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். நீ இதெல்லாம் ஒரு டிஸ்டர்ப்பா, இதுக்கு நான் உன்னை கூப்பிட்டேன், நீ நான் தானே வந்தேன், அதை விட்டுட்டு என்னை டிஸ்டர்ப்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காசு எடுப்பியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோ வந்து அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னோட 3 அலாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அலாரத்தை எடுத்து ஹீரோவோட காதுக்குள்ளே வச்சு பா கேளு எப்படி அடிக்குதுன்னு கேளு, நீ நல்லா தூங்குற உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இந்த அலார சத்தத்தோடு தான் நான் டெய்லி எந்திக்கிறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கே இவங்க அப்படி பண்ணது வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இவ்வளோ சவுண்டாக அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்பார். ஹீரோயின் இப்படியே கோபமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. போயிடுவாங்க, மறுநாள் வந்துட்டு ஆஃபீஸில் தான் காமிப்பாங்க. ஆஃபீஸில் ஹீரோயின் நடக்கிறதெல்லாம் ஒருத்தன்ட்ட வந்து சொல்லுவாங்க. சொன்னோடனே அவனு வந்துட்டு ஃபீல் பண்ணாத இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு நேரம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோயினியோட வீடு இருக்குல்ல, இப்போ ஹீரோ கூட ஸ்டே பண்ணியிருக்காங்களே அந்த வீட்டுக்கு தான் வருவாங்க. வரும்போது ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவார். வந்துட்டு ஹீரோயினியை பார்த்து என்ன சொல்வார் அப்படின்னா, நீ வந்துட்டு இப்படிலாம் யாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது, யாரையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா பார்க்குறவங்க ஏதாவது நினைப்பாங்க, அதனால நீ யாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினிக்கும் அது தப்பு அப்படின்னு இப்போ தான் தெரியும், அதனால் ஒன்றுமே பேசிக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியாகவே உட்காந்துருப்பாங்க. அப்போது ஹீரோ சொல்லுவார், நாளைக்கு என்னோடய அண்ணே வராங்க, அண்ணே மட்டும்தான் வருவாங்க, வந்து உன்ன என்னோடய வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க, தயவு செஞ்சு அவர் கூட போயிட்டு வா, அது மட்டும் இல்லாமல் என்னையும் கூப்பிடுவார், நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லிடுவேன், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிட்டு அவரோட அலாரத்தில் பின்னாடி பேட்டரி இருக்கும்ல, அந்த பேட்டரியெல்லாம் கழட்டி ஹீரோயினோட கையில் கொடுத்துருவார். அப்படியே சாரி சொல்கிற மாதிரி ஹீரோயினை அதே பார்த்துட்டே இருப்பாங்க. அதிலே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிடும். மறுநாள் காலையில் எந்திரிச்சிருவாங்க அவங்க எப்பயும் போல், ஆனால் ஹீரோ எந்திரிச்சிருக்கவே மாட்டார், அலாரம் அடிக்காதுல, அதனால் அவரால் எந்திரிச்சிருக்கவே முடியாது. ஹீரோயினு தான் போய் உசுப்பி விடுவாங்க, லேட் ஆகிடுச்சு எந்திரிங்க அப்படின்ற மாதிரி உசுப்பி விடுவாங்க. ஹீரோக்கு ஹீரோ சொல்வார், ரொம்பவே தேங்க்ஸ் உசுப்பி விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாம்பி மாதிரி நடந்து போயிட்டுருப்பாரு. அதை ஹீரோயினி அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் மறுநாள் வந்துட்டு காமிப்பாங்க, மறுநாள் ஹீரோ அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருப்பாரு. ஹீரோயினி அவங்க ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க அண்ணி இருக்காங்களே, அதாவது ஹீரோவோட அண்ணி இருக்காங்களே, அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க, அண்ணனை ஹீரோ உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக அனுப்பி வைக்க போகிறேன்,
நீங்கள் வந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இங்கே வச்சு சாப்பாடு போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணி சொல்லுவாங்க. சொன்னோடனே ஹீரோ சார், அண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுறோம் ஒரு நாள் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவார். அவங்க அண்ணியும் ரொம்பவே சந்தோஷமாக, உன்னை நான் இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன், நீ இப்படி ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்மை